Hello guys, welcome back to another new video. In the video, we will talk about ISL and I-League transfer updates. We will talk about this video. If you are watching the video, please subscribe to our channel. Subscribe and click the bell icon. Let's go to the video. First, நம்ம சாம்பியன்ஸ் லீக் அப்டேட் பார்த்தலாம். இன்னைக்கு காலையில் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பிரையான் முனிச் வந்து 1-0 அப்படின்ற கோல் டிஃப்ரென்ஸில் பாரிஸ் சன் ஜெர்மானை பீட் பண்ணி 6th டைம் வந்து யூசிஎல் ஃபைனல்ஸை வின் பண்ணியிருக்காங்க, ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம டிரான்ஸ்ஃபர் அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்னை எஃப்சி ஜெர்மன் பிரீக்ஸிங்கை வந்து நேற்று ரிட்டைன் பண்ண நியூஸை வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவரை பற்றி சொல்லணும்னா, இவருடைய மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 8.33 மில்லியன். பொசிஷன் வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், சென்டர் மிட்ஃபீல்டும் ஆடுவார். வயசு பார்த்திங்கன்னா 24. லாஸ்ட் சீசன் நம்ம டீமுக்காக 13 மேட்சஸ் ஆடி ஒரு அசிஸ்ட் பண்ணியிருந்தார். இவர் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், 3 நாளில் ஏதோ ஒரு நாளில் ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட் கிடச்சா நான் நிச்சயமாக கோச்சாக இருக்கும், இல்லைன்னா ஜெர்மன் பிரீக்ஸிங்காக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஜெர்மன் பிரீக்ஸிங்கோட நியூஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்த நியூஸ் நம்ம என்றைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே ஆர் தேர்ஸ்டே, இந்த 2 நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரைடே வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படின்னா ஒரு 70% அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேர்ஸ்டே வந்து ஒரு 30% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரைடே தான் சென்னை எஃப்சியோட ஃபவுண்டேஷன் டே, அதனால் நிச்சயமாக இன்றைக்கி நம்ம வந்து கோச்சோட அனவுன்ஸ்மெண்ட் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது நம்ம கோரோமினாஸ். கோரோமினாஸ் வந்து லாஸ்ட் சீசன் உங்களுக்கே தெரியும், கோவாக்காக விளாண்டுருந்தார். லாஸ்ட் சீசன் 17 மேட்சஸில் 14 கோல்ஸ் அடித்து ஒரு அசிஸ்ட் பண்ணியிருந்தார். பொசிஷனும் உங்களுக்கே தெரியும், சென்டர் ஃபார்வர்ட், நாடு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இவரோட மார்க்கெட் வேல்யூ 31.25 மில்லியன். இவர் வந்து இப்போ கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட லிங்கில் இருக்காரா, நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து இவர் ஜம்ஷெட்பூர் கூட மும்பை சிட்டி எஃப்சி கூட லிங்கில் இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட லிங்கில் இருக்கார். ஏற்கனவே மார்க்கஸ் சொல்லியிருக்காரு, ஓப்பிச்சேவும் கேரளா பிளாஸ்டர்ஸ் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவரும் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு போனால் அவங்களுடைய அட்டாக்கிங், அதாவது மிஸ்ஸி போலி வந்து அவங்க டீமில் இருந்து லாஸ்ட் சீசனில் மிஸ்ஸி போலி வந்து ஒடிசா எஃப்சிக்கு போகிறதா நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அதனால் மெஸ்ஸி போலிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இவரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் ஓப்பிச்சேவும் கோரோமினாஸும் சேர்ந்தால் ஒரு டெட்லி காம்பினேஷனாக இருக்கும். நிச்சயமாக ஆப்போனன்ட் டீம்ஸ்க்கெலாம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆனாங்கன்னா. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது நம்ம ஆடம் லீ பாண்ட்ரே. இவர் வந்து ஒரு ரொம்ப நாளாகவே, ஒரு 4-5 மாதமாகவே நிறைய ரூமர்ஸ், ஹைதராபாத் போகிறாரு, சென்னை வராரு, அடுத்தது மும்பை சிட்டி எஃப்சி போகிறாரு, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதிகமாக சொல்லப்பட்டது வந்து ஹைதராபாத் எஃப்சி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹைதராபாத் எஃப்சி இல்லை, மும்பை சிட்டி எஃப்சிக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. மார்க்கஸ் அது கன்ஃபார்மாக சொல்லலை, ஆனால் மும்பை சிட்டி எஃப்சிக்கு போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. அதனால் எப்படி நமக்கு தெரியும், ஒப்பிச்சேவும் கேரளா பிளாஸ்டர்ஸில் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃபாரின் ரூமர்ஸில் ஒப்பிச்சே போகிறதா தான் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு போக போகிறதா நியூஸ் கிடச்சிருந்தது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கரும் இல்லை, அதனால் அவங்கள்ட்ட மணி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஆடம் லீ ஃபாண்ட்ரேவை சைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய மார்க்கெட் வேல்யூ தான் ஹையஸ்ட் மார்க்கெட் வேல்யூவாக இருக்கும் இவரை சைன் பண்ணாங்கன்னா. ஏன்னா 66.66 மில்லியன், அது கிட்டத்தட்ட 7 கோடி பக்கத்தில் வருது. இவர் வந்து லாஸ்ட் சீசன் சிட்னி எஃப்சிக்காக விளாண்டுருந்தார், அதில் உங்களுக்கே தெரியும் 26 மேட்சஸில் 20 கோல்ஸ் அடித்து ஒரு அசிஸ்ட் பண்ணியிருந்தார். இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், வயசு வந்து 33. வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கே போகிறாருன்னு. ஆனால் எங்கே போனாலுமே அவரோட மார்க்கெட் வேல்யூக்கு, மார்க்கெட் வேல்யூ அந்த மார்க்கெட் வேல்யூ கொடுக்குறது மும்பை சிட்டியாக தான் முடியும், உங்களுக்கே தெரியும். அடுத்தது நம்ம டாமி ஸ்மித் அப்படின்ற ஒரு பிளேயர். இவர் வந்து நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த பிளேயர். இவருக்கு வந்து வயசு 30. பொசிஷன் பார்த்தீங்கன்னா சென்டர் பேக்கு.
இவர் வந்து லாஸ்ட் சீசன் சுண்டர்லாண்ட் ஏஎஃப்சி அப்படின்ற ஒரு டீமுக்காக ஆடிட்டுருந்தார். அது எங்கே இருக்குன்னா லீக் ஒன், இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய தேர்ட் டயர் லீக்ல இருக்குது. லாஸ்ட் சீசன் அந்த டீமில் தான் இருந்தாரே தவிர அந்த டீமுக்காக ஒரு மேட்ச் கூட ஆடவே கிடையாது. பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி, நிறைய இன்ஜுரி இருக்குது, அதனால் அந்த டீமில் விளையாடவே கிடையாது அந்த சீசன் ஃபுல்லாகவே லாஸ்ட் சீசன். ஆனால் இவர் வந்து இப்போ கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட லிங்கில் இருக்கார். வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கும் அவங்க ஒரு சென்டர் பேக் வந்து சைன் பண்ணிட்டாங்க, அனாஸ் எடுத்தோடிக்கா. ஜிங்கனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் சைன் பண்ணிட்டாங்க. நிச்சயமாக இன்னொரு சென்டர் பேக் வந்து தேவைப்படுறாங்க அவங்களுக்கு. அதுக்காக தான் ஓஸ்வால்டோ ஹென்ரிக்யூஸ் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவரும் நான் இந்தியாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால் அந்த சென்டர் பேக் பொசிஷனுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் கேரளா பிளாஸ்டர்ஸ் இவரை சைன் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ஐ லீக் ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட் ஒன்று ரெண்டு கிடச்சிருக்கு. எஸ்கே ஃபைஸ் அப்படின்ற ஒரு பிளேயர், இவருக்கு வந்து வயசு 25, மார்க்கெட் வேல்யூ வந்து 8.33 மில்லியன். பொசிஷன் வந்து ரைட் மிட்ஃபீல்டர். இவர் வந்து லாஸ்ட் சீசன் மோகன் பகவானுக்காக ஆடிட்டு இருந்தார். இந்த சீசன் வந்து அவர் முகமது நெஸ்ஸிக்காக ஆட போகிறாரு. ஏன்னா முகமது நெஸ்ஸி வந்து அவர் அஃபீஷியலாக சைன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னையிலேருந்து முகமது நெஸ்ஸி வந்து அவங்களுடைய ப்ரீ சீசனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ட்ரைனிங் கேம்ப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய எல்லா பிளேயர்ஸ்க்கும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாருக்குமே பாசிட்டிவ் கிடையாது, எல்லாமே நெகட்டிவ் தான். இன்னையிலேருந்து அவங்களுடைய ப்ரீ சீசன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிச்சயமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஐலீக்கு குவாலிஃபை ஆகிருக்கோம், செகண்ட் டிவிஷன்லேயே எங்களால் இருக்க முடியாது, நிச்சயமாக நாங்கள் ஐலீக்கு குவாலிஃபை ஆயிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து அவங்களுடைய மேட்சஸை வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம் அவங்களுடைய யூடியூப் சேனலில். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து ஐஸ்வால் எஃப்சி வந்து ஒரு பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க. இவரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா சென்டர் பேக். அவர் சுடிக்கா வேன்லால் சுடிக்கா அப்படின்ற ஒரு பிளேயர், இவரை தான் சைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.